हेलो एवरीवन, वेलकम टू अवर चैनल। इन द वीडियो ला चैप्टर टू रिलेशंस एंड फंक्शंस ला एक्सरसाइज 2.1 ला इंट्रोडक्शन वीडियो वंदु पाक पोरों। सो इन द इंट्रोडक्शन वीडियो ला नम्म पाक पोरा फर्स्ट टॉपिक वंदु पातिंगना कार्टेशियन प्रोडक्ट्स ऑफ सेट्स दा वंदु नम्म पाक पोरों। जनरला वंदु प्रोडक्ट अप्डीना एन्ना नम्मलुक्कु वंदु तेरियों। सो प्रोडक्ट ऑफ 2 एंड 3 अप्डीन वरुम्बोधु नम्म एन्ना सोल्वोना 2 इनटू 3 दैट इज 6। प्रोडक्ट ऑफ 4 एंड 5 அப்படினு சொல்லும்போது நாம என்ன எழுதுவோனா மல்டிப்ளை பண்ணி 4 5 ஆர் 20 அப்படினு எழுதுவோம். சோ வந்து ஒரு ஜெனரலா வந்து ஒரு நம்பரை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதுறத வந்து நம்ம ப்ராடக்ட் அப்படினு சொல்லுவோம். இப்போ வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் செட்ஸ் அப்படினா என்ன அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். given to non empty sets p and q the cartesian product p cross q is the set of all ordered pairs of the elements from P and Q. இதிலிருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து செட் பி, இது வந்து செட் கியூ. இந்த மாதிரி ரெண்டு செட் இருக்குது. இப்போ பி கிராஸ் கியூ அப்படின்னா என்ன அப்படின்னா ஆர்டர்டு பேர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் இப்போ வந்து பி கமா கியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பி வந்து என்ன அப்படின்னா இது வந்து எலமெண்ட் ஆஃப் திஸ் செட். அதே மாதிரி கியூ, ஸ்மால் கியூ வந்து எலமெண்ட் ஆஃப் திஸ் செட். அதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. த கார்ட்டீஷியன் ப்ராடக்ட் பி கிராஸ் கியூ இஸ் த செட் ஆஃப் ஆல் ஆர்டர்டு பேர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஆர்டர்டு பேர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செட் ஏல வந்து கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ரெட் அண்ட் ப்ளூன்னு. அதே மாதிரி செட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ், இது வந்து பால்னு எடுத்துக்கலாம், இது சேர், இது சோஃபா அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஆர்டர்டு பேர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கலாம். ஆர்டர்ட் பேர் ஆஃப் எலமெண்ட்ஸ் டேக்கன் ஃப்ரம் எனி டூ செட்ஸ் பி அண்ட் கியூ இஸ் த பேர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ரிட்டன் இன் ஸ்மால் ப்ராக்கெட் அண்ட் குரூப்டு டுகெதர் இன் அ பர்டிகுலர் ஆர்டர். ஸோ ஆர்டர்ட் பேர் ஆஃப் எலமெண்ட்ஸ்னால் இப்போ வந்து ஏ செட்டில் வந்து ரெண்டு எலமெண்ட் இருக்குது, பி செட்டில் மூணு எலமெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எலமெண்ட்ஸை வந்து ஆர்டராக வந்து எடுத்துக்கிட்டு ரெண்டு செட்டில் இருந்தோம் அதை வந்து பேர் பண்ணி எழுதுறது. ஸோ இப்போ வந்து இங்கே பார்க்கும் போது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஏ கிராஸ் பி வந்து கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை எடுத்துக்கலாம், தட் இஸ் ரெட் கலர். இப்போ இந்த ரெட் கலர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பால், இதோட வந்து நம்ம பேர் பண்ணி எழுதுகிறோம். ஸோ என்ன வரும்? ரெட் கமா பி. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ரெட்டையே வந்து நம்ம அடுத்த எலமெண்ட்டோட பேர் பண்ணுறோம், ரெட் கமா சி. அடுத்தது ரெட் கமா எஸ். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டோட வந்து தேர்ட் எலமெண்ட்டை வந்து நம்ம பேர் பண்ணி எழுதியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ப்ளூ, ப்ளூ கமா பி. அதே மாதிரி ப்ளூ கமா சி, அதுக்கப்புறம் ப்ளூ கமா எஸ். இதான் வந்து ஆர்டர்ட் பேர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ரெண்டு செட்டு இருக்குது, இந்த ரெண்டு செட்டில் இருந்தோம் என்ன பண்ணுவோன்னா எலமெண்ட்ஸை வந்து எடுத்துப்போம். அதை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்மால் பிரேசஸ் வழியாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதான் கொடுத்துருக்காங்க, இட்ஸ் அ பேர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ரிட்டர்ன் இன் ஸ்மால் ப்ராக்கெட் அண்ட் குரூப்டு டுகெதர் இன் அ பர்டிகுலர் ஆர்டர். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா குரூப் பண்ணி பர்டிகுலர் ஆர்டரில் தான் வந்து எழுதணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பி கிராஸ் கியூ அப்படின்றது வந்து என்னன்னா இது வந்து செட் பில்டர் ஃபார்மில் வந்து அவங்க ரெப்ரசன்ட் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ பி கிராஸ் கியூ ஈக்குவல் டு பி கமா கியூ, ஸ்மால் பி இஸ் அண்ட் எலமெண்ட் ஆஃப் பி அண்ட் இந்த கியூ வந்து இந்த ஸ்மால் கியூ இது வந்து இட் இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் திஸ் செட் கியூ அப்படின்னு எழுதியிருக்காங்க. நம்ம வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இங்கே 1, 2, 3 ஒரு செட் இருக்குது, இது செட் ஏன்னு இருக்கட்டும். இப்போ செட் பியில் வந்து ஏ பி சின்னு இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த 1-ஐ இது வந்து ஏ கிராஸ் பி அப்படின்னு கேட்கும் போது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம் இந்த 1-ஓட ஏ பேர் பண்ணி எழுதுவோம், 1, A வரும். அடுத்தது வந்து 1, B வரும்.
அடுத்தது வந்து 1, C வரும். அடுத்தது வந்து என்ன வரும், இப்போ இந்த 2 எடுத்துக்கணும், நெக்ஸ்ட் எலமெண்ட் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த நெக்ஸ்ட் எலமெண்ட்டை வந்து பேர் பண்ணுறோம் ஒரு ஒரு எலமெண்ட் ஆஃப் பியோட. அப்போ வந்து என்ன வரும்னா 2, A, 2, B, and 2, C அப்படின்னு. இப்போது அடுத்தது தேர்ட் எலமெண்ட், தட் இஸ் 3 வந்து பேர் பண்ணுற எல்லா எலமெண்ட் ஆஃப் பியோட 3, A, 3, B, and 3, C. இதே வந்து இப்போது ஏ கிராஸ் பிக்கு வந்து நம்ம இப்படி எழுதுகிறோம். இப்போ இதே வந்து பி கிராஸ் ஏ அப்படின்னு கொடுத்தாங்கன்னா எப்படி வந்து மாறும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்போ இங்கே என்ன வரும், இங்கே வந்து பி வரும், இங்கே வந்து ஏ வரும். நம்ம எப்போவுமே வந்து இது மாதிரி எழுதிக்கிட்டோன்னா நம்மளுக்கு பேர் பண்ணி எழுதும் போத வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ பியில் என்னென்னலாம் இருக்குது, பி செட்டில் ஏ பி அண்ட் சி இருக்குது, செட் ஏல 1, 2, 3 வந்து இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், ஏ எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட் எலமெண்ட், ஏவை வந்து 1 பேர் பண்ணுறோம், அப்புறம் 2, அதுக்கப்புறமா 3. ஸோ A, 1, A, 2 அதுக்கப்புறம் A, 3 வந்து வரும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் எலமெண்ட் எடுத்துக்கிறோம், பியை வந்து 1 பேர் பண்ணுறோம், திருப்பியும் 2, திருப்பியும் வந்து 3. ஸோ B, 1, B, 2, B, 3. அடுத்தது C, C, 1, C, 2, and C, 3. ஏ க்ராஸ் பியும் வந்து பி க்ராஸ் ஏவும் எப்போவுமே வந்து சேமாக இருக்காது, அன்லெஸ் வந்து எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏவும் எலமெண்ட்ஸ் ஆஃப் பியும் சேமாக இருந்தால். எப்படின்னா இப்போ வந்து ஏல வந்து 1, 2 இருக்குது, பிலேயும் வந்து இது வந்து செட் ஏ இது செட் பி, பிலேயும் வந்து சேம் எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து ஏ க்ராஸ் பி வில் பி ஈக்குவல் டு பி க்ராஸ் ஏ. இந்த மாதிரி சேம் எலமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ஏ க்ராஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி க்ராஸ் ஏ அப்படின் தான் வந்து அர்த்தம். அதே மாதிரி வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து மாறும், ஆனால் வந்து என் ஆஃப் ஏ க்ராஸ் பி எடுத்துக்கும் போது வில் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி க்ராஸ் ஏ. இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இந்த ரெட் ப்ளூ அண்ட் பிசிஎஸ்ன்னு எழுதியிருந்தால இந்த எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பார்க்கும்போது இதில் என்ன வரும்னா, இப்போ இதுக்கு வந்து ஏ க்ராஸ் பி ஈக்குவல் டு என்ன வருது, என் ஆஃப் ஏ க்ராஸ் பி வந்து எவ்வளோ வரும், இங்கே எத்தனை இருக்குது, என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி. ஸோ அப்போ வந்து என் ஆஃப் ஏ எவ்வளோ, 2 இன்ட்டு என் ஆஃப் பினா என்னன்னா வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் த செட். அப்போ வந்து பிக்கு வந்து எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, 3, விச் இஸ் ஈக்குவல் டு 6. அதே மாதிரி தான் இப்போ வந்து பி க்ராஸ் ஏன்னு எழுதும் போது என்ன வரும்னா அதே தான் வந்து வரும், அப்போ வந்து அதுக்கும் 6 தான் வந்து வரும். ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் பார்க்கும் போது சேமாக தான் இருக்கும், பட் ஆனால் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, ஆர்டர்ட் பேர்ஸ் இருக்குது பார்க்கும் போது வந்து அது டிஃபர் ஆகும். அன்லெஸ் அண்ட் அன்டில் நான் எலமெண்ட்ஸ் வந்து சேமாக இருந்தால் தவிர, தட் இஸ் இப்போ வந்து ஏ செட்லேயும் 1 and 2 இருக்குது, பி செட்லேயும் வந்து சேம் எலமெண்ட்ஸ் 1 and 2 ரிப்பீட் ஆகியிருந்தால் நம்மளுக்கு வந்து ஏ க்ராஸ் பி இஸ் ஈக்குவல் டு பி க்ராஸ் ஏ. இந்த எக்ஸசைஸ் 2.1 வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த நம்ம நெக்ஸ்ட் வீடியோலேருந்து வந்து இந்த எக்ஸசைஸ்லேருந்து சம்ஸ் வந்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.